என்று திரையில் ஒழித்துக் கொண்டிருந்த குரல் இறுதியில் விக்ரம் விக்ரம் என்று கேட்டது நாம் கூறியது போலவே லியோ இறுதியில் உலக நாயகனின் குரலுடன் எண் இருந்து எல்சு யூ படம் என்பதை நிரூபித்திருக்கிறது கடந்த பத்து மாதமாக நிலவிய அத்தனை கேள்விகளுக்கும் இன்று லியோவில் விடை கிடைத்திருந்தது லியோ படம் அருமையாக இருப்பதாக விமர்சனங்கள் குவிந்து வருகிறது லியோ படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் இருந்தாலும் அது விஜய்யின் மெயின் சோவாக தான் இருக்கிறது விஜய் லியோ மற்றும் பார்த்திபனாக சிறப்பாக நடித்திருக்கிறார் அவருக்குள் இருக்கும் நடிகனை பார்க்க முடிந்தது அவர் நிஜமாகவே பார்த்திபன் தானா இல்லை ஒருவேளை லியோ தான் டபுள் கேம் ஆடுகிறாரா என கிளைமேக்ஸ் காட்சி வரை நம்மை யோசிக்க வைக்கிறார் கடைசி நிமிடம் வரை இருக்கையை விட்டு எழ முடியாத அளவுக்கு காட்சிகள் சுவாரஸ்யமாக இருக்கும் படத்தில் சில மைனஸ்கள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தன் நடிப்பால் விஜய் ஸ்கோர் செய்து விட்டார் வில்லனாக அர்ஜுன் மிரட்டினாலும் அவர் படம் முழுக்க வரவில்லை சஞ்சய் தத் அர்ஜுன் ஆகிய இரண்டு நல்ல நடிகர்கள் வில்லனாக நடித்திருக்கும் போதிலும் கிளைமேக்ஸ் காட்சியில் அனல் பறக்கவில்லை அதில் ஆண்டவரின் என்ட்ரி மாசாக இருந்தது லியோ படம் துவங்கிய அரை மணி நேரத்திலேயே அடுத்து என்னவென்பதை எளிதில் கணிக்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் அதை தனக்கே உரித்தான ஸ்டைலில் கொடுத்த ரசிகர்களை லோகேஷ் திருப்திப்படுத்தியிருக்கிறார் என்றே கூற வேண்டும் சாண்டியின் வில்லத்தனமான நடிப்பை பாராட்டியே ஆக வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியில் எல்சியோ பாணியில் உலக நாயகனின் குரல் என்றி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா என்று பார்க்கிறியா பார்த்திபன் சாரி லியோ என்று காலில் பேசுவது போல காட்சி அமைந்திருக்கும் இதனை பார்த்த ரசிகர்கள் திரையரங்கில் விக்ரம் விக்ரம் என்று கொண்டாடி தீர்த்திருக்கின்றனர் லியோவும் என் படம்தான் என்று உலக நாயகன் கூறியதன் பின்னணி இப்போது புரிந்திருக்கும் விக்ரம் படத்தின் இறுதியில் கைதி டூ வந்தது போல லியோ இறுதியில் விக்ரம் டூ குறித்த அப்டேட்டை லோகேஷ் அழகாக கொடுத்திருப்பார் இனி விக்ரம் ரெடியாக வந்ததுதான்